இன்பத் தமிழ் வானொலியில் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் முகமது எஸ் மோசின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னோர் வளர்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்க இறைவன் அருளிய இந்த சந்தர்ப்பத்திற்கு அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கிறோம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم. உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க நபிமொழி ஒன்றினை நேர்கள் இப்போது கேட்கலாம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இன்னல்களை சகித்துக் கொள்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் மேலும் சகிப்புத்தன்மையை வழங்குவான். பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமானதோர் அற்கொடை வேறெதுவும் அவருக்கு வழங்கப்படுவதில்லை என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். குரல் வெண்பாவும் அதற்கான விளக்கமும். ஆம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு குரல் வெண்பாவும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இதோ இந்த வார வெண்பாவும் அதற்கான விளக்கமும். வாசந்தி உண்டால் வயோதிபமானாலும் ஆசந்தியோடும் அருந்து. வாசந்தியுண்டால் வயோதிபமானாலும் ஆசந்தியோடும் அருந்து. இந்த வார குரல் வெண்பா ஒரு ஆயுள்வேத வைத்திய குறிப்பை மையமாக வைத்து உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்த மூலிகையின் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை வற்புறுத்துகிறது. முதலில் சில சொற்களுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். வாசந்தி என்றால் ஆடாதோடை என்ற மூலிகையாகும். ஆசந்தி என்பது பாடை, அதாவது சவத்தை சுமந்து செல்லும் பிணக்கட்டில். இஸ்லாமியர்களின் மொழி வழக்கில் இதை சந்தூக் என்று சொல்லுவார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், ஆடாதோடை மூலிகையை தினமும் உண்டு வந்தால் ஆயுள் காலம் நீடிக்கும் என்பதே இந்த வெண்பாவின் ஆயுள்வேத விளக்கமாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது குரல் வெண்பாவும் விளக்கமும். வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய அறிவித்தல். எதிர்வரும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் ஒளி வானொலியின் விசேட வளர்பிறை பெருநாள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கவி அரங்கினை கேட்க தவறாதீர்கள். இலங்கை உட்பட சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் இந்த வளர்பிறை கவி அரங்கினை அலங்கரிக்க பிரபல கவிஞர்கள் காத்துள்ளனர். வளர்பிறை பெருநாள் விசேட நிகழ்ச்சி பற்றிய திகதி நேரம் ஆகிய தகவல்களை மிக விரைவில் நேர்களுக்கு அறிய தரவுள்ளோம். ரமலான் மாதத்தின் சிறப்பு.
ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம், நன்மைகள் அதிகம் செய்யும் மாதம், பாவ மன்னிப்பு தேடும் மாதம், அல்லாஹ்வை அதிகம் நெருங்கும் வாய்ப்பை பெறும் மாதம், சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் மூடப்படும் மாதம், சைத்தான் விலங்கிடப்படும் மாதம், ஆயிரம் மாதங்களை விட சிறப்புமிக்க ஓர் இரவை கொண்ட மாதம், நரகவாதிகள் நரகத்திலிருந்து விடுதலை பெறும் மாதம், குர்ஆனை இந்த பூலோகத்திற்கு இறக்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் மாதம். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கள் கவிதை ஒன்றினை கேட்கலாம். கவியாக்கம் மற்றும் குரல் கலாநிதி மரீனா இல்யா ஷாஃபி. அடையாளம் காட்டிவிடு. புனித மாதத்தில் புழுதியில் வீர்ந்திருக்கிறோம், இல்லை புழுதிக்குள் மறைந்திருக்கிறோம். புனித மாதத்தில் புழுதியில் வீழ்ந்திருக்கிறோம், இல்லை இல்லை புழுதிக்குள் மறைந்திருக்கிறோம். ஏந்திய கரங்களையும் ஏங்கும் கண்களையும் படம் பிடிக்க வருவோருக்கு பயந்து ஜக்காத் விண்ணப்பங்களை குளித்து போட்டுவிட்டோம். ஆனால் வறுமையின் பக்கங்களை குளித்து போட முடியவில்லை. ஏந்திய கரங்களையும் ஏங்கும் கண்களையும் படம் பிடிக்க வருவோருக்கு பயந்து ஜக்காத் விண்ணப்பங்களை குளித்து போட்டுவிட்டோம். ஆனால் வறுமையின் பக்கங்களை குளித்து போட முடியவில்லை. ஜக்காத் விண்ணப்பங்களை குளித்து போட்டுவிட்டோம், ஆனால் வறுமையின் பக்கங்களை குளித்து போட முடியவில்லை. சமூக நல இயக்கங்கள் சில எங்கள் இயலாமையை சந்தையில் விற்க துடிக்கின்றன. வருமானத்தை இழந்ததற்காக தன்மானத்தை விளம்பரப்பதாகைகளில் தொங்கவிட முடியவில்லை. வருமானத்தை இழந்ததற்காக தன்மானத்தை விளம்பரப்பதாகைகளில் தொங்கவிட முடியவில்லை. இறைவா, இடக்கரம் கூட அறியாமல் இரகசியமாய் கொடுக்கும் வலக்கரத்தின் சொந்தக்காரர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டிவிடு. இறைவா, இடக்கரம் கூட அறியாமல் இரகசியமாய் கொடுக்கும் வலக்கரத்தின் சொந்தக்காரர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டிவிடு. பெருநாள் பிறை எங்கள் வானத்திலும் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்சட்டும். பெருநாள் பிறை எங்கள் வானத்திலும் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்சட்டும். புண்ணிய ரமலான், இது ஷஹ்ரு ரமலான், இதுனியாவு ரஹ்மத்தில் நெங்கும் ரமலான். புண்ணிய ரமலான், இது ஷஹ்ரு ரமலான், இதுனியாவு ரஹ்மத்தில் நெங்கும் ரமலான். புண்ணிய ரமலான், இது ஷஹ்ரு ரமலான், இதுனியாவு ரஹ்மத்தில் நெங்கும் ரமலான், இதுனியாவு ரஹ்மத்தில் நெங்கும் ரமலான். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. இனி இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்ததாக உங்கள் அறிவுக்கு சில துளிகள். வைட்டமின் டி. நாம் உட்கொள்ளும் உணவுகளை எமது உடலின் போஷணை தேவைகளுக்கு ஏற்ப கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு,
விட்டமின்கள், கனியுப்புக்கள் அல்லது மினரல்ஸ் மற்றும் நீர் என ஆறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் உடம்பின் நாளாந்த இயக்கங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திகளை வழங்குவதற்கும் வைட்டமின்கள் ஆற்றும் பங்கு முக்கியமானது. வைட்டமின்கள் பல வகைப்பட்டாலும் இன்றைய எமது உங்கள் அறிவுக்கு சில துளிகள் எனும் இப்பக்கத்தில் நாம் அனைவரும் கட்டாயம் அறிய வேண்டிய வைட்டமின் டி பற்றிய சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். வைட்டமின் டி பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படின் அது உங்கள் சுக வாழ்வினை பல விதங்களில் பாதிக்கும். வைட்டமின் டி குறைபாடு ஏற்படின் அதில் உங்கள் உடம்பு கல்சியத்தை உறிஞ்சும் தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும். இதனால் கல்சியம் பற்றாக்குறை தோன்ற ஆரம்பித்துவிடும். இது நேரடியாக உங்கள் எலும்பு தொகுதியினை பாதிக்கும். ஆர்த்தரைட்டிஸ் உட்பட மூட்டு நோய்கள், எலும்பு தேய்ந்து போதல், ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற பல எலும்பு சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தி வயதான காலத்தில் உங்கள் மொபிலிட்டி அல்லது உங்கள் நடமாடும் ஆற்றலை மட்டுப்படுத்தி ஓரிடத்தில் குந்தவைத்துவிடும். புரோஸ்டேட் கேன்சர் அல்லது புரோஸ்டேட் சுரப்பிகளில் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சூலக புற்றுநோய், டைப் 2 டயபெட்டிக்ஸ் அல்லது நீரிழிவு நோய் போன்ற பல நோய்களை ஏற்படுத்த விட்டமின் டி பற்றாக்குறை ஒரு காரணியாகும். உடல் பருமன் அடைவதும் விட்டமின் டி பற்றாக்குறையின் ஒரு காரணி மற்றும் இதனால் நீங்கள் இந்த விட்டமின் டி பற்றி அறிந்திருப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தவர்களின் சுக வாழ்விற்கும் வித்திடும். உலகில் பல நாடுகளில் வாழும் மக்களுக்கும் விட்டமின் டி பற்றாக்குறை பரவலாக காணப்படுகின்றது என்பதே உண்மையாகும். இது வளர்முக நாடுகளில் மட்டுமல்ல அமெரிக்கா போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் விட்டமின் டி பற்றாக்குறை காணப்படுகின்றது என்றால் எமது தாயகமான இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் விட்டமின் டி பற்றாக்குறையின் அளவு விகிதங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஊகிக்கலாம். இதோ சில விட்டமின் டி பற்றாக்குறை பற்றிய உலக தரவுகள் சில. உலகில் மருத்துவ பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மத்தியில் 32% மாணவர்களுக்கும் மற்றும் மருத்துவர்களுக்கும் விட்டமின் டி பற்றாக்குறை உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 40% அமெரிக்க மக்களுக்கு விட்டமின் டி பற்றாக்குறை உள்ளது. 42% அமெரிக்க கருப்பின பெண்மணிகளுக்கு விட்டமின் டி பற்றாக்குறை இருப்பதால் நோய்வாய்ப்படுகிறார்கள். உலகெங்கும் 48% 9-11 உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இவ்விட்டமின் டி பற்றாக்குறை உள்ளது என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. உலகில் 76% கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ள விட்டமின் டி குறைபாட்டினால் அவர்களின் திசுக்களுக்கு விட்டமின் டி குறைபாட்டுடன் பிறக்கின்றன. முதியோர் இல்லங்களில் வாழும் முதியோர்களில் 80% விட்டமின் டி பற்றாக்குறை உள்ளது. விட்டமின் டி உங்கள் உடம்புக்கு நீங்கள் உட்கொள்ளும் உணவினால் மட்டுமல்ல இயற்கையாக இனாமாக கிடைக்கும் சூரிய ஒளியினால் உங்கள் உடம்பு அதனை தொகுத்து கொள்ளும். சூரிய ஒளியிலுள்ள அல்ட்ரா வயலட் எனும் கதிர்கள் உங்கள் உடம்பில் விட்டமின் டி தொகுக்க காரணியாக உள்ளது. ஆயினும் இந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் மிக மென்மையான வலு குறைந்த கதிர்களாகும். சாதாரணமாக ஒரு கண்ணாடியினூடாக கூட உட்செல்ல முடியாதவையே. ஆகவே நீங்கள் வீட்டினுள் அல்லது உங்கள் வாகனத்துக்குள் இருந்து உங்களால் விட்டமின் டியினை தொகுக்க முடியாது என்பதே உண்மை. ஆகவே நீங்கள் நேரடி சூரிய ஒளி உங்கள் உடம்பில் படுமாறு இருத்தல் மிக அவசியமானதாகும். அதே போன்று விட்டமின் டி சூரிய கதிர்களினால் உங்கள் உடம்பில் தொகுக்கப்பட்டாலும் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற அளவு மட்டுமே உங்கள் உடம்பு விட்டமின் டியினை தொகுக்கும். மேலதிகமாக தொகுக்கப்பட்டு அது உங்கள் உடம்பில் சேகரிக்கப்பட மாட்டாது. ஆகவே நாளாந்தம் சில நேரம் சூரிய ஒளியில் உங்கள் உடம்பினை காட்டுவது ஓர் முக்கிய விடயமாகும். இது நாளாந்த உங்கள் உடலின் விட்டமின் டி தேவையை பூர்த்தி செய்ய உதவும்.
நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் அறிவுக்கு சில துளிகள். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இஸ்லாமிய கீதம் ஒன்றினை கேட்கலாம். மறைந்த நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் நேர்களே. எல்லா நோய்க்கும் மருந்துண்டு குர்ஆனிலே, பெரும் இங்கிதம் முட்டும் மருந்துண்டு குர்ஆனிலே. அல்லாஹ் வழங்கிய நல்லுயர்வாகிய போதும் அருள் மறையணம் எழுத்திருமறையணும் உயர்வேதம், அருள் மறையணம் எழுத்திருமறையணும் உயர்வேதம். எல்லா நோய்க்கும் மருந்துண்டு குர்ஆனிலே. அறமே சேரும் இதமே சாரும் நல்லீமான், அழகே நிறையும் அறிவே நிறையும் நல்லீமான். திறமாய்கொண்ட தீனோர்களுக்கு சிகிச்சையாய் மறை குர்ஆனை நாம் இறக்கியுள்ளோம் என்கிறான். இறைவன் இனிதாய் மொழிகின்றான், அவன் என்றும் நலமே தருகின்றான். இறைவன் இனிதாய் மொழிகின்றான், அவன் என்றும் நலமே தருகின்றான். எல்லா நோய்க்கும் மருந்துண்டு குர்ஆனிலே, பெரும் இங்கிதம் ஊட்டும் மருந்துண்டு குர்ஆனிலே. இதயம் வாட்டும் பொல்லா நோய்க்கும் மருந்துண்டு, நிதம் எழிலே நிறையும் தரமே உயரும் மருந்துண்டு. முதிரும் நமது உடலை வதைக்கும் நோய்க்கெல்லாம் தகுந்த புதுமை நிறைந்த பூரி போட்டும் மருந்துண்டு. இறைவன் இனிதாய் மொழிகின்றான், அவன் என்றும் நலமே தருகின்றான். நிறைந்த ஷைத்தானை வெகு தூரம் விரட்டும் துல்லியமான மருந்துண்டு. பொல்லா சூனியம் இன்னின் சேர்த்தைகள் யாவுமே உடன் போக்கும் சுகமே சேர்க்கும் அற்புத மருந்துண்டு. இறைவன் இனிதாய் மொழிகின்றான், அவன் என்றும் நலமே தருகின்றான். இனிதாய் மொழிகின்றான், அவன் என்றும் நலமே தருகின்றான். எல்லா நோய்க்கும் மருந்துண்டு குர்ஆனிலே, பெரும் இங்கிதம் ஊட்டும் மருந்துண்டு குர்ஆனிலே.
கதைகள் கூறாத மகா முதன்மையாகிய அருமை ஞான மருந்துண்டு. துன்பத்துடனே வாழுகின்ற மாந்தரின் துயதுடைக்கும் இன்ப அமுதம் ஆகிய மருந்துண்டு. இறைவன் இனிதாய் மொழிகின்றான் அவன் என்றும் நலமே தருகின்றான். இறைவன் இனிதாய் மொழிகின்றான் அவன் என்றும் நலமே தருகின்றான். எல்லா நோய்க்கும் மருந்துண்டு குர்ஆனிலே, பெரும் இங்கிதமூட்டும் மருந்துண்டு குர்ஆனிலே. அல்லாஹ் வழங்கிய நல்லுயர்வாகிய போதும் அருள்மறையன மிளிர் திருமறையன் உயர் வேதம். 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 வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய அறிவித்தல். எதிர்வரும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு உலக தமிழர்களின் உரிமை தோழன் ஆஸ்திரேலிய இன்ப தமிழ் ஒளி வானொலியின் விசேட வளர்பிறை பெருநாள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கவி அரங்கினை கேட்க தவறாதீர்கள். இலங்கை உட்பட சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் இந்த வளர்பிறை கவி அரங்கினை அலங்கரிக்க பிரபல கவிஞர்கள் காத்துள்ளனர். வளர்பிறை பெருநாள் விசேட நிகழ்ச்சி பற்றிய திகதி நேரம் ஆகிய தகவல்களை மிக விரைவில் நேர்களுக்கு அறிய தரவுள்ளோம். எமது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 07400600055. மீண்டும் அந்த இலக்கம் 07400600055. உரை சித்திரம் மௌலானா காக்கா, பிரதியாக்கம் நம்ம ஊரு ஊர்வாயான். அஸ்ஸலாமு அலைக்கும் மூசிம் பாஜி, சகிம் தம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் ரமலான் கரீம். நம்ம ஸ்ரீலங்காவில் வாழ்ற எல்லா உறவுகளுக்கும் இந்த மௌலானா காக்கா மெல்பர்ன்ல இருந்து சலாம் சொல்றாப்ல. உங்க எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன பண்றது, உலகம் போற போக்க பார்த்தா 2024லையும் வரையிடாது போல மாதிரி தான் இருக்கு. மூசிம்பாய்ய, இப்ப நோம்பு நோம்புன்னு நாம கடைசி பத்துக்கும் வந்துட்டோம். பாத்தியலா, நோம்பு ரொம்ப வேகமால பறக்குது. அதுல என்ன மெல்பர்னு குழு குழுன்னு இருக்கு. நோம்பு சும்மா ரொம்ப கூட போயின்னு இருக்கு. சரி, இப்ப நம்ம கடைசி பத்துக்கு வந்துட்டோம். இப்ப கடைசி பத்துங்கிற நேரம் எனக்கு ஞாபகம் வருது தம்பி, ஒரு சில விஷயங்கள் அதையும் கட்டாயமா இங்க சொல்லிவிட்டே போகணும்.
அதாவது இப்ப கடைசி பத்து வந்துகிட்டா அப்புறம் நோன்பு 27 லைலத்துல் கதர் இரவு அப்புறம் குர்பானு சதக்கா ஜக்காத்து பெருநாள் தொழுக இப்ப இந்த எல்லா விஷயத்துலையும் இந்த சொன்ன எல்லா விஷயத்துலையும் தம்பி இந்த பெருநாள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு கேக்குறீங்களா ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல நம்ம இந்தியாவோட கூட போன வருஷம் அதாவது மார்ச் ஏப்ரல்ல இந்த கொரோனா ஆரம்பிக்கிற நேரம் இந்தியாவில் என்ன சொன்னாங்க ஒரு சிலர் இந்த கொரோனா வந்து ஆரம்பித்தது சீனாவில் இல்லை இந்தியாவில் ஆரம்பித்தது நம்ம முஸ்லீம் ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்களோ இல்லையோ டெல்லி மர்க்கஸில் ஆரம்பித்தது இந்த கொரோனானாக முஸ்லீம்கள் வந்து கொரோனா ஜிவாதிகள்னாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி தம்பி ஸ்ரீலங்காவில் கூட நம்ம முஸ்லீம் ஆளுகளுக்கு கொரோனா வந்தால் அந்த டிவி பெட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரு தரணை எல்லாத்துலையும் ஜே ஜே ஜேன்னு நம்ம ஆளுகத்தான் என்னமோ கொரோனா வந்த மாதிரியும் உலகத்தில் வேற யாருக்குமே வராத மாதிரியில் காட்டிக்கிட்டாங்க ஆகவே இப்போ மூணாவது அலை வந்திருக்கு இப்போ மோடிஜி இருக்காரு இந்தியாவில் அவர் தான் இந்த மூணாவது அலையை ஆரம்பித்து வச்சார் எப்படின்னு கேட்குறீங்களா பெரிய பொலிட்டிக்கல் மீட்டிங் போட்டார் அப்புறம் தேர்தல் பிரச்சார கூட்டம் போட்டாங்க இப்போ பாருங்க சிஎன்என் அல் ஜசீரா அது இதுலெல்லாம் தம்பி அதையே போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான் இம்புட்டு கொரோனா இருக்கிற நேரம் உனக்கு இப்படியெல்லாம் மீட்டிங் தேவையானு அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் ஏப்ரல் மாதத்தில் புத்தாண்டு கொண்டாடினாங்க இப்போ வந்து அங்கேயும் மூணாவது பேரால ஆரம்பிச்சிருச்சு ஆகவே இப்போ ஸ்ரீலங்காவிலையும் இந்த மூணாவது பேரலைய நம்ம முஸ்லீம் ஆளுகத்தான் உண்டாக்கினாக அப்படின்னு கதையை மாற்றி போடலாம் ரெக்கார்டை மாற்றி அடிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாவது அலை எங்கே ஆரம்பிச்சிச்சு பெண்டிக்ஸுனாங்க பெண்டிக்ஸுனா எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி வந்து முஸ்லீம் ஆளுக்காரிட நம்ம ஆளுக்க ஃபேக்ட்ரியா ஆகவே அங்கத்தான் ரெண்டாவது வலையும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆகவே இப்போ இந்த நோன்பு பெருநாள் 27 ராகு அப்புறம் இந்த குர்பானு பெருநாள் தொழுகை இது எல்லாத்தையும் வச்சு இன்னொரு கதையை கட்டிவிடலாம் நான் இப்போவே எச்சரிக்கிறேன் தம்பி அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் தம்பி இப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் இந்த அமைச்சர் யார் இந்த ரம்புக்குவெல்ல அமைச்சர் சொல்கிறாரு நேத்து முந்தநாத் வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை இப்படி கொண்டாடாமையே இருந்திருக்கலாம் இப்போ அதனால தான் இந்த மூணாவது அலை வந்த மாதிரி இருக்குன்னு அதனால தம்பி நாம் இந்த பெருநாள் கொண்டாடி இந்த லைலத்துல் கத்ரில் பள்ளியில் ஜே ஜேன்னு கூடி முந்தி மாதிரி தம்பி பண்ணினோம் நம்ம தலையிலேயே எல்லா அக்கௌண்ட்டையும் எழுதி விட்டுருவானுங்க தம்பி விசேஷமாக தம்பி இந்த 27 ராவு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ஆசையாக அந்த ஊர் ஜனங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பள்ளியில் சமப்பாக எல்லா ஊர் மக்களும் 27 இரவு பள்ளியில் கூடுவாக்க தௌபா பண்ணுவாங்க ஆனால் தம்பி இந்த முறை வந்து பண்ணுங்க ஆனால் உங்கள் பள்ளியில் கெப்பாசிட்டி என்னான்னு பார்த்துக்கங்க மேலதிகமாக ஆட்களை எடுக்காதீங்க 1.5 மீட்டர் வைக்க அதே மாதிரி தம்பி ஊர் சனங்களுக்கு 27 இரவு நடக்கணும்னா தர்மக்கா தக்க அந்த தர்மகர்த்தாக்கள் ட்ரஸ்டி மாறு தலைவர்கள் இவங்க எல்லாரும் வந்து அந்த ஊரில் வந்து 4-5 டிவிஷனாக தம்பி பிரிஞ்சு 4-5 இடத்துல வச்சுக்கலாம் ஆகவே இது மூலியமாக 1.5 மீட்டர் எல்லாம் தள்ளி க்ரௌடு இல்லாமல் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த 27 இரவு வந்துட்டால் நம்ம பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் அதாவது மதில் மேலே இருந்து விடிய விடிய உட்காந்து கதைக்கிறது ரோட்டில் வந்து கிரிக்கெட் அடிக்கிறது அதெல்லாம் உற்றுக தம்பி அதெல்லாம் இந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ இலங்கையில் முஸ்லீம்கள் வாழ்கிறது வந்து அந்த இனமோ அந்த ஆட்டு பாலத்தில் போகிற மாதிரி அது கூட ஆடினா ஆற்றுக்குள்ளே விழுந்துருவோம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன இந்த சதக்கா கொடுக்கறது இப்போ பாருங்க போன வருஷம் மாளிகாவத்தியில் கொடுத்தாங்கல்ல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஹாலில் போட்டு அதுலேயே 4-5 பேர் வபாத்தாகிட்டாங்க
சதக்கா கொடுக்க ரசூலுல்லா சொன்ன மாதிரி வலக்கரத்தால கொடுக்கறது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது, இடக்கரத்துல கொடுக்கறது வலது கரத்துக்கு தெரியக்கூடாது. ஆகவே இந்த சதக்கா கொடுக்க குள்ளையோ ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி பெருசா பண்ணாதீங்க. யாருக்கு சதக்கா கொடுக்குறேன்னு லிஸ்ட் அமைச்சுக்கங்க. உங்க ஆளுங்க போய் அவங்க கையில ரகசியமா வச்சுட்டு வாங்க. நாகரிகமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், தேவையில்லாத பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி இந்த பெருநாள் தொழுகை. இப்ப பெருநாள் தொழுகைன்னா தம்பி, நாம அந்த காலத்துல பள்ளிக்கு ரொம்ப ஆசையா போவோம் தம்பி. ஏன்னு கேக்குறீங்களா, ஊர்ல இல்லாதவங்க அந்த வருஷம் அந்த பெருநாளைக்கு தான் வருவாங்க. ஆகவே அந்த பள்ளிக்கு போனா அந்த ஊர்ல இல்லாதவங்க தூர ஊர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் கண்டதா இருக்கும். ஆனா இந்த முறை இதை செய்ய இயலாது. ஏன்னா பள்ளியில வந்து ஓவர் கிரௌட் ஆகக்கூடாது. ஆகவே இப்ப இந்த பெருநாள் தொழுகையும் வந்து ஒவ்வொரு ஊர்லையும் நாலஞ்சு இடத்துல வைக்க வேண்டியதா அமையும். ஒரே இடத்துல வச்சா ரொம்ப அழகா இருக்கும், சிறப்பா இருக்கும். இருந்தாலும் இந்த கொரோனா பிரச்சனையால அப்படி நடக்க இயலாது. ஆகவே அந்த ஊர்ல உள்ள சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள், மற்ற தர்மக்தாக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே ஊர்ல ரொம்ப கிரௌடு வராத மாதிரி நாலஞ்சு இடங்களை வைக்கலாம், மைதானங்களை வைக்கலாம். ஏன்னா மைதானங்கள் வச்சா வந்து அந்த மூடுனா அந்த ஹாலில் விட மைதானங்களில் வைக்கிறது வந்து சௌகரியமாகவும் இருக்கும். கொரோனா நோய் சம்பந்தமாக அது ஓப்பன் ஏராக இருக்குல்ல தம்பியே, அதனால நல்லதாக இருக்கும். ஆகவே அதையும் பார்த்துக்கங்க. மற்றது நம்ம ஆளுக இந்த பெருநாள்னாலே அடே அப்பா வட்டாபம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே. போலீஸில் ஓஐசி மாத்தியா, ஜிஏ கவர்மெண்ட் ஏஜென்ட்டு, டிஎம்ஓ எல்லாருக்கும் வந்து நம்ம வட்டாபம் கொடுத்தே காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கமிஷனுக்கே வட்டாபம் தூக்கிட்டு போன சமூகம் இல்லை நாம. அது நாம, அதுவும் சாதாரண மக்கள் இல்லை, சமூக சமய தலைவர்களே கமிஷனுக்கு வட்டாபத்தை தூக்கிட்டு போய் நாரடிச்சு போச்சு இல்ல. ஆகவே இந்த முறை சாப்பாட்டு சாமான்களை பங்குடுறதுனா ரொம்ப கவனமா இருங்கோ. இந்த சாப்பாடே பங்குடாம இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்பொழுது இந்த கொரோனால மூணாவது வலை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா பள்ளியிலையும் நீங்க ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஊர்ல இருப்பாள் பிஹெச்ஐ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் போலீஸ்ல ஓஐசி, அப்புறம் டிஎம்ஓ, இது மாதிரி அரசாங்க அதிகாரிகளோட ஏற்கனவே போய் சொல்லியிருக்கேன். இப்படித்தான் இத்தனை கிரௌடு வருது, இந்த இடத்துல வைக்கிறோம், நகரசபை மாநகரசபை இதுகளில் போய் நாங்கள் இப்படி வச்சா எப்படி இருக்கோம், மைதானங்கள் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு அந்தந்த ஊரில் இருக்கிற பிஹெச்ஐ ஓஐசி மாருங்க, போலீஸ் ஓஐசி எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொல்லிருங்க. எந்த விஷயத்தையும் ரகசியமாக செய்யாதீங்க. ஏன்னா நம்ம ஆளுக தம்பி, இந்த முஸ்லீம் ஆளுக என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இன்னும் அவன் மடையன், அவன் மடையன், ஏய் அவன் மடையல்லடா, நீ அப்படி நினைச்ச நீத்தாண்டா மடைய. அதனால யாரையும் ஏமாற்ற பார்க்காதீங்க. கடைசியா ஒரு விஷயம், ரொம்ப கவனமாக இருங்க. உங்க எல்லாத்துக்கும் ஈத் முபாரக்கு. நீங்க நோட்ட நோன்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்ம எல்லாத்துக்கும், ஸ்ரீலங்கால மட்டுமில்ல, இந்தியாவில் மட்டுமில்ல, உலகம் பூரா இருக்கிற எல்லா முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஈத் முபாரக்கு. அதே மாதிரி நம்ம இன்பத்தமிழ் வானொலியா, அதுல வந்து எல்லா நேர்களுக்கும் மறந்துட்டன, நம்ம பாலசிங்கம் பிரபாகர் பயலுக்கும், மற்ற சகீம் தம்பி, மூசிபாஜி எல்லாருக்குமே ஈத் முபாரக்கு. அஸ்ஸலாம் அலைக்கும். மௌலான கக்கா நேரம் இருக்கிற நேரம் வந்து பார்த்துட்டு போறேன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரன் தம்பி. நீர்கள் இதுவரை கேட்டது உரை சித்திரம் மௌலானா காக்கா, பிரதியாக்கம் நம்ம ஊரு ஊர்வாயான்.
நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய அறிவித்தல். எதிர்வரும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு உலக தமிழர்களின் உரிமை தோழன் ஆஸ்திரேலிய இன்ப தமிழ் ஒளி வானொலியின் விசேட வளர்பிறை பெருநாள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் கவி அரங்கினை கேட்க தவறாதீர்கள். இலங்கை உட்பட சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் இந்த வளர்பிறை கவி அரங்கினை அலங்கரிக்க பிரபல கவிஞர்கள் காத்துள்ளனர். வளர்பிறை பெருநாள் விசேட நிகழ்ச்சி பற்றிய திகதி நேரம் ஆகிய தகவல்களை மிக விரைவில் நேர்களுக்கு அறிய தரவுள்ளோம். எமது ஆஸ்திரேலிய இன்ப தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள், உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 07400600055. மீண்டும் அந்த இலக்கம் 07400600055. இன்றைய வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சலவாத் கேட்கலாம். يا سيدي يا رسول الله صلاة وسلام والصفوة المجتبى يا حبيب الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் மரீனா இல்யா ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்ப்புரை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்கியவர் முகமது இஸ்மு ஹுசைன்.